mah kece mah yang apa tuh. गणेश अंदर है शंकर இவங்க போய் ஆனா அதுல நிக்கும்போது ஒரு செவத்தை போய் அவங்க அடுத்த சுபராவுக்கு மூத்த மகளா இளைய மகா மூத்த மகன் சுபராவில் நல்லா தெரியணும் பன்னெண்டு வயசுல ஆரம்பம் பாவுக்கு இப்போ 70 எலும்பலாயிட்டு அது அந்த யாவசத்துக்கு மூணு இவன் பண்ணா இவன் பண்ணா இவ்வளாச்சு அது ரொம்ப பாவுக்கு கோயில்பட்டுல யாரும் கிடையாது நாங்கள் எல்லாம் காலி பண்ணி தான் இங்கே வந்தோம் நல்ல விளங்களை பார்த்தேன்னா தெரியும் இப்போ எங்கே இருக்கீங்க தெரியும் தற்காலிகமாக இங்கே வந்து 5-6 வருஷம் என்ன பண்ணுறீங்க போங்க இப்போ வந்து பையங்கள்லாம் இந்த கனி ஆட்டத்துக்கு போகிறாங்க கனி ஆட்டத்துக்கு போகிறாங்க திரும்ப கூப்பிட்ட கூலி வேலைக்கு போகிறாங்க திரும்ப நான் வந்து இப்போ வந்து இந்த பாவகுத்து நிகழ்ச்சி யாரும் கூப்பிட்டா நான் போவேன் இது ஆட்டு தொழில் வரையக்கூடியது இது ஜாம்பவான் இது ஆஞ்சநேயர் இது சீதாலட்சுமிக்கும் வச்சுக்கலாம் நல்லதங்காலுக்கும் வச்சுக்கலாம் எதுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் வானர படைகள் அதாவது குரங்கு படைன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுக்கு யூஸ் பண்ணுவோம் மாமரமம் சாமி மல்லி மரமா மல்லி மரத்தை சுற்றி தென்னை மரமா தென்னை மரத்தை சுற்றி பூ மரமா பூ மரத்தை சுற்றி கோபுரமா அந்த பாட்டும் பாடியிருக்காங்க மின்காலத்தில் நாங்கள் இப்போ அது பாடுறது இல்லை இப்போ நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தானையா இது வந்து ஜடாவியு அந்த ஜடாவிங்கிற படம் இது ராவணன் சீதையை சிறையெடுக்கிற பாகத்தில் வந்து இது வரும் நான் நிகழ்ச்சி தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்தாலும் என் பையங்க என் பின்னால் பின்பற்றுவாங்க இப்போ தொழிலே கம்மியாகி போச்சு இல்லை அப்போ அவங்களுக்கு வெறுப்பு தானே வரும் என்ன இதை வச்சு எப்படி பிழைக்கல அப்படின்னு நினைப்பாங்க அதனால் என் பையங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடையாது அதில் ஒருத்தன் வாரான் 3வது பையன் அது முத்துவேனன் அவன் பேர் அவன் கொஞ்சம் வருவான்னு நினைக்கிறேன் அவனுக்கு கொஞ்சம் இப்போ ட்ரைனிங் கொடுத்தோம் ஓரளவு என்னை மாறி கொஞ்சம் பாவகுத்து நடத்த கொஞ்சம் ட்ரைனிங் இருக்கு அவனுக்கு இந்த ஆட்டத்துக்கு போகிறாங்க தொழில் ஓடலை அதனால தான் இப்போ இந்த நம்ம தொழில் இருக்கிறதுக்கு கொஞ்சம் குறைஞ்சிது அப்போ பிழைக்கும் வழி என்ன செய்கிறது அப்போ இங்கே வந்தோம் இந்த கனியாங்கூத்து இந்த கனியாங்கூத்து மகடாட்டம் அதுக்கெல்லாம் பையங்களை கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்து அவங்க கூட அனுப்பி அப்போ இவங்களோட என் பையங்களும் சேர்ந்து இந்த தொழிலுக்கு போய் அதை கற்றுக்கிட்டாங்க தசரதராஜகுமாரா அலங்காரா அலதீரா சுகமாரா தசரத ராஜகுமாரா அலங்காரா அரதீரா சுகமாரா இத பயது ஜரகு வம்சத்திலாயும் இத பரது ஜரகு வம்சத்திலாயும் மற்றபரே பாலனயோகம் வருடம் இரளு நாள் மனதனில் கழிப்பேன் மனதனில் உணரம்பி பரதா தக்க விரதா தவ முனிதா தவ முனிதா தசரத ராஜகுமாரா அலங்காரா அயோத்தியரா சுகமாரா
வருடமும் இரணு நான் மனந்தனில் கழித்து வருடமும் இரணு நான் மனந்தனில் கழித்து வரிவினை யோற்றினார் வடநகர் அடுத்து உமது தரிசனங்கள் என்று காண்பேனோ உமது தரிசனங்கள் என்று காண்பேனோ உத்தம உயர்தரி உயர்தரி பேனோ தசரத ராஜகுமாரா அழகா இந்த சார் தான் கொடுத்தோம் நேரம் 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 கட்டுங்க நேரம் கட்டு அப்படி அங்கே கேமரா பார்த்து எங்கள் அத்தை தான் பாடு நல்லா நல்லா பாடுவாங்க எங்கள் அம்மா நீங்க படம் பண்ணும்போது தான் ஐ மெட் திஸ் பாப்பாத்தி இந்த இவர் லக்ஷ்மணராவுடைய மதர் அவர் அவங்கள பார்த்தபோது இட்ஸ் லைக் வெரி இமோஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க அவங்களோட உறவாடுறது பேசுறது அவங்களோட இருக்கிறது இந்தமோ எங்கள் ரெண்டு பேருக்குள்ள ஒரு பியூட்டிஃபுல் கனெக்ஷன் கூட இருந்தது அந்த இடத்துல அவங்களே என்ன ரொம்ப விரும்பினாங்க நானும் அவங்க ரொம்ப விரும்பினேன் அண்ட் அவங்க பாட்டு பாடினாங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்மால் குரலே ஒரு மாதிரி ஒரு கட்டக்குரல் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தாங்க பார்க்குறதுக்கு நான் நினச்சிட்டே இருப்பேன் அவங்க எங்கே இருந்தால் எப்படி இருந்திருப்பாங்க இல்லை எங்கே இருந்தால் எந்த மாதிரி இருந்திருப்பாங்க இப்படியே நினச்சிட்டு இருப்பேன் அவங்கள பார்த்து ஏன்னா அந்த ஏஜில் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தாங்க அவங்க ஸோ வியட சீக்வன்ஸ் அவங்க வந்து அப்போ தான் அவருடைய ஹஸ்பண்ட் வந்து இவரோட அப்பா அவர் ரொம்ப வருஷமாக பாப்பா திட்டம் வெளியில் போய் அவர் இவரோட தங்கையோடு இருந்திருக்காங்க ஸோ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அந்த தங்கை இறந்து போனதுக்கப்புறம் மறுபடியும் இவங்களோட தங்கிறதுக்கு வந்திருக்காங்க ஸோ அந்த டைம் தான் நான் அவங்கள மீட் பண்ணுறேன் ஸோ அவர் வந்து பாப்பாத்தியும் அவர் ஹஸ்பண்டும் பாடுறாங்க இன்றைக்கி அந்த பாட்டு ரொம்ப பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த அந்த படத்தில் வந்து அது ஒரு ஹை பாயிண்ட்னு சொல்லணும் இந்த இதில் கிராஃபில் அதில் வந்து என்னெல்லாமோ வரும் அந்த எக்ஸ்பீரியன்ஸில் ஒன்று பியூட்டிஃபுல்லாக பாடுவாங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ள உறவு எனக்கு தெரியும் என்ன நடக்குதுங்க ஆடியன்ஸ் தெரியாட்டால் கூட எனக்கு தெரியும் பட் ஆடியன்ஸ்க்கும் உணர முடியும் அது ஏதோ ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் எல்லாருமே உணர்வாங்க அந்த ஆடியன்ஸ் ஆனால் அது இதோட பேக்ரவுண்ட் இதுதான் ஸ்டோரி ரொம்ப நாள் பிரிஞ்ச ஹஸ்பண்ட் வந்து வீட்டுக்கு வந்திருக்காரு கொஞ்ச நாளாக இருக்கார் அவரோட அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பாட்டு பாடுறாங்க முன்னாடியும் பாடியிருக்காங்க ஸோ அந்த அனுபவம் அவங்களுக்கு பார்க்குறபோது அந்த அனுபவம் வந்து அதுக்குள்ளே ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து எப்படியும் வெளிப்படும் அது கிளியராக வெளிப்படும் ஸோ நிறையா பேர் அந்த அந்த படம் பார்க்குறபோது அந்த சீக்வன்ஸில் வந்து அழுதுருக்காங்க அந்த சீக்வன்ஸ் பார்த்து பார்த்து இந்த பையன் வந்து அவருடைய பையன்தான் வந்து தோல்பாவை கூத்து விழாமல் பண்ணிகிட்ருக்கான் மற்றவங்க எல்லோரும் ரெக்கார்ட் டான்ஸ் தான் பண்ணிகிட்ருக்காங்க வியாபாரத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னு இந்த ஊரை பற்றி கொஞ்சம் பெருமையாக பேசியிருந்தாங்க அப்போது இது வந்து உள்ளே வந்து ஒரு பரன் மாடிக்கு கட்டியிருக்கும் அந்த பரனில் வந்து இந்த படம் இருக்குல்ல அந்த படப்பெட்டி வந்து மேலே சொருகிடுறது அதுக்கு பின்னாடி வந்து இந்த சட்டி மேப்பானை இதெல்லாம் வச்சுக்கிடுறது முன்னாடி வந்து ரெண்டு பிள்ளைகளை உட்கார வச்சுக்கிட்டு நாங்கள் தன் நடந்து அந்த வண்டி பற்றிக்கிட்டு அப்படி பிடிச்சிக்கிட்டு போகிறது ஒரு கிராமத்துக்கு போய் பிரசண்ட்டு கேட்டுக்கிட்டு தலையாரி கிராமஸ் அவங்க எல்லாம் பெரியவங்க இருப்பாங்க அவங்ககிட்ட அதை மாதிரி பாகத்து போட போகிறோம் ஒரு ரெண்டு நாளோ மூணு நாளோ இல்லை ஒரு பத்து நாளோ ஏதோ நம்ம யோகத்து போட்டு போட்டு சின்ன குழந்தைங்க நடக்க முடியாதவங்களாம் வண்டிக்கு முன்னால் வச்சுக்கிறது மற்றவங்கெல்லாம் வெயில் அடித்தாலும் சரி மழை பெஞ்சாலும் சரி கூட நடந்தே போகிறது இப்போ தானே இந்த கரண்ட்டுகள்லாம் வந்திருக்கு இதுக்கு முன்னால் பெட்ரு மாச லைட்டு தானே அந்த பெட்ரு மாச லைட்டு மேண்டல் உடஞ்சி போகும்னு சொல்லி தலையில் தூக்கி சமைப்போம் ஒவ்வொரு ஆட்களும் பொம்பளை பிள்ளைகள் என்னமோ பசி அறிஞ்சு என்னமோ ஆண்டை வந்தால் அந்த கனியாம் கூத்து இந்த பிள்ளைகளுக்கு பழைய கொடுத்தது மாதிரி இதுக்கு ரெண்டும் போகலான்னா நம்ம வீட்டில் ஓலை வைக்க ஒன்று ஒரு வழியும் கிடையாது ஆமாம் ஏன் மகன் நாங்கள் மொதல் ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஆடி இருக்கேன்
இப்போ நம்ம வயசுக்கு அது பாடின பார்ப்பாங்க. சார் பேர் ரமணி. சார் தான் தோல்பாவை கூத்தெல்லாம் படம் எடுத்து பெரிய புகழ் பெற்றவர். இந்த தொழில் தான் இப்போ ஒவ்வொரு குடும்பத்தில் விளக்கு ஏற்றி வைக்கும் தொழில். போய் இத்தனை நேரம் இது வந்து 6 மாதம், அப்புறம் இதை மாதிரி கூலி தொழில் பார்த்து அதுதான் 6 மாதம் கொஞ்சம் நேரம் சீசன் வந்தால் தான் இதில் நம்மளுக்கு எதாவது கிடைக்கும். முக்காசி பேர் இந்த பிள்ளைகளும் நம்ம பசங்களில் இதான் போகணும். 400 ரூபா சம்பளம், 450 ரூபா கிடைக்கும். 400 ரூபா ஆட்டது போனால் அது பங்கு கணக்கு. எவ்வளோ பேசுகிறாங்களோ ஏ ஒன்று எவ்வளோ பேசுகிறாங்களோ அது பங்கு கணக்கு வச்சு கொடுப்பாங்க. சுமாராக கிடைக்கும். சுமாராக ஒரு 1500 ரூபா, 2000 ரூபா, 3-4 நேரம், 6 நேரம், 2000 ரூபா கிடைக்கும். 4 நேரம் ஆமாம். வேலை வேலை நைட்டு வெள்ளி பகல், வெள்ளி நைட்டு சனி பகல். தொகை பேசுகிறது பொறுத்து இருக்குது. நான் நேற்று போகிற இடத்துல 5 மணி நேரம், 10 மணிக்கு ஆரம்பித்து 4 மணி 3 மணி போதும் போதும். நான் ஒரு சில கோயிலில் லீஸாக சீக்கிரம் முடிஞ்சிடும். 10 மணிக்கு ஆரம்பித்தா 1 மணிக்கெலாம் முடிஞ்சிடும். சில கோயிலில் 4 மணி 5 மணி ஆகும். அதுதான் எங்கள் பெரிய பிரச்சனை. ஆமாம் ஆமாம், பங்கு சித்திரலாம். அப்புறம் புரட்டாசி வந்தாச்சுன்னா வீட்டு தான், வீட்டில் தான் இருக்கணும். மோசாவடை
வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும். பெற்றெடுத்து பேர் கொடுத்த அன்னை அல்லோ, நீ பேசுகின்ற தெய்வம் என்பது உண்மை அல்லோ. சுடலை கதை பாட கதை பாட கதை பாட, அணை முகத்தோனை அருள் புரிவாய் அருள் புரிவாய், அணை முகத்தோனை அருள் புரிவாய் அருள் புரிவாய், கதை பாட அணை முகத்தோனை அருள் புரிவாய் அருள் புரிவாய் அருள் புரிவாய். கோவில் திருவிழாக்களில் வந்து குறிப்பாக சுடலைமாட சுவாமியினுடைய கோவிலில் தான் இந்த கணியான் கூத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. எத்தனையோ கலை நிகழ்ச்சி வரும் அந்த கோவில் திருவிழாக்களில் வந்து, நையாண்டி மேளம், தப்பட்டை, வில்லு பாட்டு இதெல்லாம் வரும். வந்தாலும் கூட மணிமகுடன் மாடன் பூசை, அந்த சுடலை மாடனுக்கு உரிய பூசைக்கு உகந்த ஒரு நிகழ்ச்சி இந்த கணியான் கூத்து நிகழ்ச்சி தான். பிரம்மதோஷம் நீங்கவதற்காகவே மணிமகுடத்தோடு பிறந்ததால், கணீர் என்று ஓசையோடு தோன்றியதால், உனக்கு செய்வ கணியான் என்று பெயர் நாமம் கொடுத்தார் எம்பெருமாள் நாராயணன். அப்பந்தான் திரு தெய்வ நடன பெண்மணிமார்களை நடனம் புரிய செய்ததாகவும், அதிலே ஒரு நாட்டிய பெண் காலில் அணிந்திருந்த சதங்கையிலிருந்து ஒரு மாணிக்க பரலானது கீழ்தறித்து மணிமந்திர பாறையிலே கணீர் என்று ஓசையோடு விழுந்ததாம். அது எம்பெருமாள் நாராயணனுடைய கடைக்கன் பார்வையினால் மணிமந்திர பாறை இரண்டு கவராக ஓடி அதனை முன்குடும்பி பூநூலும் பஞ்சாங்க ஏடுடனே வலது தோளில் மணிமகுடம், இடது தோளில் பேய்முகம், கைவட்டும் கருவியோடும் கட்டழகன் பிறந்தானே, அதர் கணீரென்று ஓசு ஒளியோடு பிறந்ததால் நீ கணியான், இதோ அந்த மாடன் இந்த பிரம்மனுடைய கபாலம் நீங்க வேண்டும் அப்படின்னு நீ கைவட்டி இரத்த பலி கொடுக்கணுன்னொன்னே இந்த கணியானை வந்து எண்ணெய் தேய்ச்சி தலைமுழுகி ஈரமாத்து துயில் கலைந்து திருநீரு காப்பணிந்து மர உரலில் ஏறி நின்று முன்கையிலே கயிறு போட்டு கையை முழங்கையை கீறி அந்த இரத்தமும் பச்சரிசி சாதமும் கலந்து திரளையாயிட்டு ஆகாயத்தை நோக்கி எரிகின்ற போது அந்த கபாலம் வந்து அதற்கு ஆசைப்பட்டு சிவபெருமானுடைய கையை விட்டு அகன்று அந்த அந்த இரத்தமும் அந்த சோத்தையும் போய் பிடிக்கிறது. அப்போ கபாலம் நீங்கிய உடனே பிரம்ம தோஷம் பிரம்மகத்தி தோஷம் வந்து சிவனை விட்டு அதை மூன்று உருண்டையாக உருட்டி ஆகாயத் துணைக்கு திரளையாக கொடுத்தான் தெய்வ கணியானும் மகாடன் பூசை கொண்டான். வாசிக்கிறது கூட இருக்காங்க. ஆனால் ஆட்டக்காரங்க பையங்க வந்து இப்போ கிடையவே கிடையாது. அவ்வளோ பசங்களும் இப்போ அதை இப்போ தொழிலை பார்க்குறதுக்கே அதை ஒரு கேவலமாக நினைக்கிறாங்க. சேலையை கட்டி பெண் ரூபம் போட்டு ஆடணுமேனு கொஞ்சம் படித்து வர்றதுனால அவங்களுக்கு அந்த தொழில் மீது உள்ள ஒரு அக்கறை இல்லை. அதனால் இப்போ வேஷமே இல்லாத நிலையில் இருக்கும்போது தான் இந்த பாவை கூத்துன்னு தோல் பாவை கூத்து கலைஞர்கள் அவங்க இந்த திருநெல்வேலி மாவட்டம் குமரி மாவட்டத்திலலாம் இருக்கிறாங்க. அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15-17 வருஷத்துக்கு முன்னாடி, அப்போது எங்கள் அப்பா தொழில் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சுப்பிரமணியன் ஒரு ஆள், அவங்க வந்து வேற ஜாதி, நாங்கள் கணியன் சமுதாயத்தை சார்ந்தவர் அல்ல. ஆனால் அவர் வந்து எங்கள் ஆட்கள்கிட்ட வந்து தொழில் பார்த்து வேஷம் கட்டி ஆடி பாடியிருக்கார். அவர் தான் முதல்ல இந்த நம்ம இப்போ ஆடுற நம்ம கூட இப்போ ஆடுற பசங்க சித்திரவேலுங்கிற ஒரு பையன் இருக்கிறான். அவனுக்கு முதல்ல அவனுக்கு பவுடர் போட்டு அரிதாரம் பூசி சேலை கட்டி அவனை ஆட்டத்துக்கு முத அவனுக்கு ஓப்பனிங் பண்ணி விட்டதே அந்த சுப்பிரமணி. ஒரு சில பேர் வந்து நம்ம திருநங்கைகள்னுட்டு பார்ப்பாங்க, சில பேருக்கு தெரியும், தெரிஞ்சதான் இதுதான் வேறு ஒன்றும் இல்லை, சரி இந்த பாரம்பரியமான இந்த கலைக்காக அவங்க ஆடுதாங்கன்ட்டு அவங்க இது சரிதான் இது கோயிலுக்கு உந்தது நமக்கு சில பேருக்கு கிண்டல் பண்ணக்கூடாது அப்படி ஒதுங்கிடுவாங்க.
ஏன்னா இது வேற எந்த மாற்றங்களும் இது செய்ய முடியாது. பாரம்பரியமான கலை இது இப்படி தான் செய்ய முடியும். விற்கிற விலையில இப்போ இதை மாத்திட்டோம். பெண் வேஷம் போடுற போது உங்களுக்கு என்ன மாதிரி உணர்வுகள் வருது? என்ன உணர்வுகள் இருக்குது? சில பேர் ஒரு மாதிரி நினைப்பாங்க,
நம்ம அது நினைக்க முடியாது. சரி, இது தொழில், இதுக்காக நான் போய் கிண்டல் பண்ணலாம், கிண்டல் பண்ணாமல் இருக்கலாம். அதனால் நம்ம அதை பற்றி வருத்தப்பட கிடையாது. நம்ம தொழில் பார்க்கணும், எந்த தொழிலாக இருந்தாங்க. பட் அது நீங்கள் பெண்ணாக மாறுற போது நீங்கள் எப்படி மாறுறீங்க, நீ உள்ளே மாறுறீங்க? அது வந்து நம்ம ஆட்டத்தில் தான் வெளிப்படுத்த வேண்டியதாக இருக்குது. ஏன்னா பெண் வேஷம் போட்டாச்சுன்னா ஆம்பளை ஆடுற மாதிரி ஆட முடியாது, ஆம்பளை ஆடுற மாதிரி ஆடவும் முடியாது. வேஷங்களும் பெண் எப்படி முடியுமோ, அவங்க எப்படி என்ன சைஸ் பண்ணுவாங்களோ, அதில் பாதிதான் நமக்கு தெரிஞ்சு நமக்கு ஓரளவுக்கு செய்ய முடியும். ஆடும்போது அதை நம்ம பார்த்து உணர்ந்து நம்ம செய்யணும். நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து பெண்ணாக மாறுறீங்களா, எப்படி இருங்க? இந்த ஆட்டு ஆடும்போது தான் அப்படியே ஃபீலிங் பண்ணி ஆடுறீங்க. இத்தனை நேரம் வந்து சில நேரம் நான் ரொம்ப வருத்தப்பட்டுருக்கேன். இந்த துணிதம் பெண்வேடம் கட்டி ஆடுதான்னு நாலு பேர் எத்தனை பேர் என்ன மாதிரி பேசுவாங்க. அது ஒரு சொல் ஒரு சில நேரத்தில் ஒரு சின்ன சவாலம் வரும் உடம்புக்கு, நம்ம மனசுக்கு. அதெல்லாம் பெருசாக இருக்கவே கிடையாது. நம்ம தொழில் செய்தோம், ஆண்டவன் தொழில் மாதிரி நம்ம செய்தோம். ஏன்னா இந்த தொழிலே ஆண்டவனுக்கு ஒரு உரிய தொழில் நடந்தது. இன்னால் வந்து எங்கள் தொழில் வந்து தோல் பாவை குத்து நடத்தக்கூடிய தொழில். எங்கள் தாத்தா, எங்கள் அப்பா, அதே மாதிரி எங்கள் மாமா, சித்தப்பா இப்படியெல்லாம் தொழில் இந்த தொழிலை பார்த்துட்டு இருந்தாங்க. இடையில் எங்கள் அப்பா தொழில் நடத்திக்கிட்டு இருக்கும்போது அந்த தொழில் வந்து மங்க, அந்த தொழில் அழியக்கூடிய சூழ்நிலை வந்துட்டு. ஏன் காரணம்னா, டிவி பல நிகழ்ச்சிகள் வந்து அதை வரும்போது இதை கவனம் செலுத்த முடியாத அளவுக்கு மக்கள் இதாகிட்டாங்க. அப்படியே இந்த எங்கள் தொழில் அப்படியே அழிய ஆரம்பிச்சிட்டு. அப்படி இருக்கும்போது எங்கள் அப்பா கொஞ்சம் ஹார்மோனியம் வாசிக்க தெரியும், அதை வச்சு எனக்கு டோலாக் வாசிக்க தெரியும், அதை வச்சு எங்களை கொஞ்சம் எங்கள் பசங்க, எங்கள் அம்மா, எங்கள் நாலு பிள்ளைகளை காப்பாற்றுங்கன்னு சொல்லி எங்களை கஷ்டப்பட்டு கூலி வேலை பார்த்து ஹார்மோனியம் பெட்டி வாசித்து எங்களெல்லாம் காப்பாற்றினார். அப்படி காப்பாற்றி எனக்கு கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச ஆரம்பித்து நான் டோலாக்கு எங்கள் அப்பா ஆரம்பிச்சு வில்பாட்டுக்கு போனோம். வில்பாட்டுக்கு கொஞ்ச நாள் போயிட்டு இருந்தோம். அங்கே வருமானம் சரியில்லாதனால அப்படியே நாங்கள் என்ன செய்யலாம், அடுத்து என்ன செய்யலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது எங்கள் மாமா ராஜான்னு ஒரு ஆளுக்குவார். எங்கள் மாமா இப்போது அவர் மைத்துனர் வந்து தெக்குவள்ளியூரில் இருக்கார். அவர் இந்த கன்னியான் கூத்து இந்த தொழிலில் ஆட்டத்துக்கு போயிட்டுருக்கார். அப்போ போயிட்டுருக்கும்போது மச்சனை நீ வான்ட்டு ராஜா அவங்கள கூப்பிட்டு போனாங்க. அப்போ நாங்கள் அந்த ஊரில் இருக்கும்போது சரி நீ ஒரு நாள் வா, நீ ஒரு சும்மா சாதா நீ ஏதாவது பின்னால் வந்து பாரு இந்த தொழில் உனக்கு பிடிச்சிருக்கா இல்லை, எதுக்காவது நீ வந்து சும்மா வாயேன் இந்த பழனி வாரம் எதுக்கு அப்படியே போயிட்டுருந்தேன். அந்த கோயில்திருவிழாவுக்கு ஏதாவது விற்காதான்னுட்டு போகும்போது இன்னும் அன்னைக்கு ஒரு சித்தாள் வரலை. என்ன கொஞ்சம் அந்த மகடம் வாட்டி கொடுக்கறதுக்கு என்ன ரெடி பண்ணாங்க, உனக்கு இது வாட்ட தெரியுமா, சரி என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அது வாட்டி கொடுக்கன்னு சொல்லி வாங்கினேன். இது ஆவரகுளத்தில் வச்சு வாங்கி கொஞ்சம் நல்ல மகடம் காய்க்கிறதுக்கு அதெல்லாம் பார்த்தோன்னே சரி பரவாயில்லையே தம்பி சித்தாளுக்கு வாரியான்னு கூப்பிட்டாங்க. அப்போ இங்கே எனக்கு சித்தப்பா வேணும், சித்தப்பா நீ மகனே நீ வா, எங்கள் தொழிலுக்கு ஒரு ஆள் குறையாக இருக்குது நீ வான்னு சொல்லி எங்களை கூப்பிட்டு போனாங்க. அப்போ எங்கள் மாமா ஆட அவங்க ரெண்டு பேரும் ஆடுறது பார்த்தேன். பார்த்துட்டு இருக்கும்போது என்ன அப்படியே ஒரு வேஷம் கட்டி ஆடினா நல்லாயிருக்கும் அவங்க ஒரு சின்ன அபிப்பிராயம் வந்து ஒரு நாள் வேஷம் கட்டி விட்டாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. அப்படியே நாங்கள் ரெண்டு பேரும் ஆடு சித்தப்பா நின்று பார்த்தாங்க, ரெண்டு பேரும் ஜோடி பொருத்தமாக நல்லாயிருக்கு, நீங்கள் ரெண்டு பேரும் ஆடுங்க, நான் வந்து இடையில நான் வேஷம் கட்டிக்கிடுதேன் சொல்லி அப்படியே பழக்கப்பட்டு விட்டாங்க. நான் வந்து இந்த ஆட்டத்தை பழகினதை வந்து எங்கள் மாமா ஆடுறதுக்கு நான் பின்னாடின்னு அது சைடில் நின்று ஆடி அவங்க எப்படி கை பாவனை காமிக்காங்க, எப்படி கால் ஸ்டெப்பு வைக்காங்க இதை பார்த்து தான் பின்னால் அவங்க கூட ஆடிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நான் ஆடும்போது தப்பாக தான் ஆடிட்டு இருந்தேன். அவங்க தான் அப்படி இல்லை இப்படி இல்லை இப்படி தான் கை வைக்கணும்னு அவங்க சொல்லி இது இப்போ எனக்கு முறப்படி அவங்களும் முறப்படி பழகலை, நானும் முறப்படி பழகலை. அப்போ அவங்க ஆடுறதை பார்த்து தான் நானும் பின்னாலே ஆடி வந்து போய் இருக்க இருக்க எனக்கு அந்த கை இப்படி தூக்கும்னா இப்படி கூட இப்படி தான் கை வரும் அந்த நேரத்தில். அந்த அளவுக்கு ஓரளவு ப்ராக்டிஸ் பண்ணி அவங்க என்ன சொல்லி கொடுத்த அனுபவம் தான் எனக்கு. ஆனால் முறப்படி பழகலை இந்த ஆட்டம்லாம். ரெண்டே ரெண்டு வார்த்தையும் தான் அதில் வந்து பல அவங்க முறைப்படி பழகிருக்காங்க, முறைப்படி அடிக்காங்க. அதே மாதிரி ஆட்டமும் இதில் முறைப்படி நாங்கள் பழகலை. அதே மாதிரி அந்த தொழிலுக்கு அந்த அடிக்கு அவங்க அடிக்கிற அடிக்கு நாங்கள் அந்த ஸ்பீடு கொண்டு போகணும், அந்த ஸ்பீடில் கரங்கி வரணும், வளைஞ்சி வரணும், கீழே அந்த இதுக்கு உட்காரணும், அப்புறம் கை கொடுத்து கொடுத்து ரெண்டு பேரும் பம்புற மாதிரி கீழே மேலே இறங்கி ஏற்றம் இறக்கமாக இருக்கும். அது இதெல்லாம் பழக ரொம்ப கஷ்டம். நான்லாம் ரொம்ப வருஷத்துக்கு போதும் நானே இப்போ கூட எனக்கு சரியாக ஓரளவு தான் வரும். எனக்கு முன்னுள்ள ஆட்டக்காரங்களும் பெரிய ஸ்பீடு பயங்கர ஸ்பீடு ஆடுவாங்க.
அதில் வந்து எனக்கு என்னென்னு தெரியல, இந்த தொழிலை எனக்கு இந்த தொழில் பார்க்கணும், நம்ம தொழில் அஞ்சு போலிச்சு இந்த தொழிலையும் பார்க்கணும், அடுத்தவங்க தொழில் நம்ம பார்த்து இதில் ஒரு சின்ன பெருமை எனக்கு ஒரு சின்ன, எதுக்காக நான் ஆடி வரும்போது நாலு பேர் நம்மளுக்கு நல்லா ஆடுதாங்க இதுன்னு சொல்லுதாங்க, அதே மாதிரி நல்ல நல்ல ஓரளவு பரவாயில்ல, இந்த கலைத்தொழில் வந்து அழிஞ்சிட்டு போகிற தொழில், இந்த தொழிலை வந்து இவங்களாம் இந்த தொழில் வந்து காப்பாற்றுதாங்க, இவங்களும் கொஞ்சம் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணுதாங்க, இது ஒரு வார்த்தையை சொல்லும்போது நம்மளுக்கு ஒரு மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. எங்கள் இது வந்து எங்கள் சித்தப்பா பையன், இப்போ நான் ஆடிக்கிட்டு இருக்கும்போது இவன் வந்து ஒரு சில இடத்துல வந்து பார்த்தான், அண்ணே நானும் ஆட வர்றதுக்கு வாரட்டான்னா வந்தான், சரி கூட ஆடுப்பா அப்படின்னு சொல்லி என் கூட ஆடி இப்போ ஒரு நாலு வருஷமாக என் கூட ஆடிக்கிட்டு இருக்கான். நீ என் கூட ஆடிக்கிட்டு இருந்தது செட்டில் அவனுக்கு ஒரு நல்ல ஒரு விருப்பம் ஆகிட்டு அவனுக்கு நான் சிந்த செட்டிலே நிற்கணேன்னு சொல்லி அப்படியே நிற்கான். எல்லா ஆட்டமும் சந்தோஷமாக எல்லா நிகழ்ச்சி ஆடுறதும் எனக்கு பிடிக்கும், மக்களை சந்தோஷப்படுத்துறதும் எனக்கு பிடிக்கும், இந்த மாதிரி பாடுறதும் ஆடுறதும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நூறு நேரத்து வேலை, இந்த குளத்து வேலை, குளத்து வேலை. இப்போ சுருக்கமாக சொல்ல போனால் இந்த கனி ஆட்டம்னு தனியாக வச்சுருக்காங்க, தனியாக பிள்ளைங்கிட்டு இருக்காங்க, நம்ம பையங்க ஆடுறது கிடையாது, வயிற்று பிழப்புக்காக நம்ம பிள்ளைங்களுக்கு இருந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பாவம் அந்த அளவுக்கு ஆயப்பாச்சு, விடியே விடிய ஆட்டம் என்ன செய்வாங்க, நாலு குழு அஞ்சு குழு சலங்கையை கட்டிக்கிட்டு ஆடினோம்னா விடிய விடிய என்ன செய்ய முடியும்? சிவபெருமான் கருவை வேண்டும், சிவபெருமான் கருவை வேண்டும், அவர் திருவடி பெற வேண்டும், பெற என்ன வேண்டும், சிவபெருமான் கருவை வேண்டும். சொல்லுலையில் நரரும் எல்லா உயரும் சேர்ந்து, சொல்லுலையில் நரரும் எல்லா உயரும் சேர்ந்து, சுக வாழ்வு வாழ வேண்டும், சிவபெருமான் கருவை வேண்டும். இன்னமும் திருவுள்ளமேன் இறங்காத, இன்னமும் திருவுள்ளமேன் இறங்காத, ஏழை கரு சுயவாதம் ஜெகன் மாதம், இன்னமும் திருவுள்ளமேன் இறங்காத. ராமையில் சொல்லி துளையாரும் சொந்தமனும் பொருளை எண்ணிக்கு நிலையாரும், சுருபுராமையில் சொல்லி துளையாரும் சொந்தமனும் பொருளை எண்ணிக்கு நிலையாரும், எது செய்யும் இடதான் எது நின்று நிலையாரும், எது செய்யும் இடதான் எது நின்று நிலையாரு, உமதுள்ள மறிந்திடவும் இந்நிலை காணார். அருத்தாரு தேவ மாதாவே பாருங்க, ஒரு கதையை போட்டாங்க, நாங்கள் அப்போ சினிமா பார்த்தோம், அவர்கள பாட்டு படித்தோம், அம்மா ஸ்லாச்சு கதையும் பார்த்தோம், அந்த கதையை நாங்கள் எழுதி அது பிறகு படிப்பு முடியல, ஒன்றும் இல்லை எங்கள் நாங்கள் எங்களுக்கு எழுதிடும்ல, ரெண்டு ஒரு சிலுவை ஒரு எஸ்னார் தாடி வச்சப்படும், ஒரு அண்ணன் வேளாங்கல் மாதப்படம் இந்த படங்கள் எழுதி கொடுத்தோம், அது கொடுத்து ஒவ்வொரு கட்டமாக சொல்லி பொம்பளைக்கு பொம்பளை ஆம்படிக்கு ஆம்பளை ஒரே ஆளை தான் நான் தான் சொல்லி பாட்டும் படிக்கிறது கதையும் சொல்லுது இப்படி நடத்தும், கதை நல்லா இருக்குனாங்க, அந்த ஊரில் நல்லா வசூலாச்சு பார்த்தோம், அப்போ இந்த கதை விடக்கூடாது பிடிச்சிட்டோம், இப்போ நான் சொல்ல 38 வருஷம் கொண்டிருக்கோம்.
எனக்கு ஆக்சுவலாக இந்த ஃபுட்டேஜை பார்க்கவும் ஷூட் பண்ணி முடிச்சுட்டு வந்து ஒரு டீ ப்ராசஸ் ஓடிகிட்டே இருக்குல்ல, அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது இந்த ஃபண்டசி எக்ஸைட்மெண்ட்டு, இந்த பையனோட சுபாவம், அவன் டான்ஸ் பண்ணுறது, இந்த மென் வந்து விமன் வேஷம் போட்டு அவங்க ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்முக்கு ஷிஃப்டாக இருக்குது, அது எல்லாத்தையும் விட எனக்கு வந்து ஏதோ என்னோட லைஃபுக்கும் அவனோட லைஃப்க்கும் ஒரு சிமிலாரிட்டி இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், நான் வந்து ப்ளே பண்ணணும், டாக்குமெண்ட்ரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒரு அது அந்த அதை சஸ்டெயின் பண்ணுறதுக்கு வேண்டி வேறு என்னெல்லாமோ வேலை கிடைக்குமான்னு பார்ப்பேன். அதே மாதிரி தான் அவனும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணுறான், பலூன் வைக்கிறான் இல்லை. யாதவ சமுதாயம், யாதவ சமுதாயம் இவங்க வந்து இந்த டைம் வந்து அங்கே வயக்காடு இப்போ அறுக்கு, இந்த டைமில் அவங்க ஆடை அங்கே தான் கொண்டு போவாங்க. கொண்டு போகும்போது அந்த ராத்திரி வந்து அந்த கோயில் மரத்தில், அது கோயில் மரம்னு தெரியாமல் கொலை வெட்டிட்டாங்க, கொலை வெட்டி ஆட்டுக்கு போட்டுட்டாங்க. ஆட்டுக்கு போட்டதில் அது வந்து அந்த ஆடு அவ்வளோ செத்து போச்சு. செத்த உடனே வேறு அந்த கோங்க மரக்கும் பல பிரச்சனை அவங்க. அப்போ அந்த சமயங்களில் பழைய காலத்தில் என்ன செய்வாங்கன்னா, உடனே இந்த நம்ம சுவசியங்கள் இந்த பிரசன்னம் பார்க்க இப்படிலாம் பார்ப்பாங்களா, இப்படி பார்த்ததில் இங்கே ஊருக்கு குமைச்ச உடனே அங்கே போய் பார்த்தவங்களா அவங்க சொன்னாங்க, நீ இந்த இடத்துல இந்த மாதிரி பண்ணியிருக்கா, இது தான் பிரச்சனை. இப்போ அந்த இதுக்கு நீ அந்த தெய்வத்துக்கு நீங்கள் ஒரு இது பண்ணி அதை சரி பண்ணுங்கன்னு சொன்ன உடனே அவங்க அங்கேருந்து அந்த ஆலமரத்தை, அது ஒரு பெரிய இதில் முன்னாலே பெரிய ரவுண்டாக இருந்து பெரிய ஆலமரமாக இருந்து அங்கேருந்து ஒரு கிளையை வெட்டி கொண்டு வந்து இதில் வச்சு, இதுக்கு சாமி இங்கே கொண்டு அங்கேருந்து பிடிமண்ணு கொண்டு வந்து இதில் வச்சு அவங்க அதுக்கு ஒரு திருவிழானா நடத்துனாங்க. அதுக்கு பிறகு அவங்க நடத்திக்கிட்டு இருக்கும்போது எங்கள் தாத்தா, நாங்கள் வந்து நாடார் சமுதாயம், எங்கள் தாத்தா வந்து தீராத பிணி, என்ன அவங்களுக்கு எல்லா இடத்துலையும் பார்த்து தீரையில் கடைசி கட்டத்தில் இவங்க கோங்கமாருக்கும் எங்கள் தாத்தாவுக்கும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாங்க. ஏன்னா இவங்ககிட்ட எங்கள் தாத்தா வந்து ஆட்டி வியாபாரம் பண்ணாங்க. அப்போ இவங்ககிட்ட ஆடு வாங்குது விற்குது இந்த மாதிரி இருந்தவுடனே இந்த கோங்கமாரு சொன்னாங்க, இப்படி கஷ்டப்படுவதுனால சரி இந்த கோயிலுக்கு நீ ஒரு கடா நேர்ந்து விடு, அப்படி நல்லா ஆயிடுவான்ட்டு அந்த கோங்க மாதிரி சொன்னாங்க. சொன்ன உடனே எங்கள் தாத்தாவும் என்ன சொன்னாங்கன்னாங்க, இந்த தெய்வத்துக்கு நான் இப்படி ஒரு கடா விடுவதுனால எனக்கு நான் நல்லபடியாக குணம் ஆகிட்டோம்னாக்கி நானும் நீங்கள் எப்போ திரளாக நடந்துட்டாலும் ஒரு பங்கு தருவேன் அப்படின்னு ஒரு வாக்கு கொடுத்தாங்க எங்கள் தாத்தா. அதே மாதிரி எங்கள் தாத்தாவுக்கு நல்ல குணம் ஆகிடுச்சு. குணம் ஆகின உடனே அவங்க, அப்போ எங்கள் தாத்தா அந்த ஜமீன் கிறிஸ்டியனாக தான் இருந்தாங்க. கிறிஸ்டனாக இருந்தவுடனே இந்த பிணி சரியாகணும்னா அவங்க இதுக்கு வந்து இப்போ பிணை கொடுத்து அதுக்கு பிறகு இந்த ஆட்டு மாறினாங்க.
Yeah.
சார் தவறு வைக்காதீங்க. ரெண்டு மூணு விதம் உண்டு. ரெண்டு கொஞ்சம் பெரிய ஒரு நல்ல காட்டு.